வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலை அதிர வைத்திருக்கிற ஒரு சம்பவம் இன்று நடந்தேறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு பதிலாக அரசு மருத்துவமனையில் நீதிபதி வரவழைக்கப்பட்டு அங்கே அவருக்கான நீதிமன்ற காவல் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலை, அதாவது ஜூன் 13 காலை, சென்னையில் உள்ள அமைச்சரின் அரசு இல்லத்தில் தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை விடிய விடிய நடந்து இன்று அதிகாலை 2:30 அவரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லும் அதிகாரிகள் முயன்றபோது செந்தில் பாலாஜி திடீர் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டு உடல் நலக்குறைவால் கதறி துடித்த காட்சிகளை தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள். அதன் பிறகு அவர் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கேதான் இன்றைய செய்தி ஊடகங்கள், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த காட்சி ஊடகங்களும் அங்கே அந்த வாசலில் தான் நின்னாங்க. இதில் என்ன விஷயம்னா, முதல்வரோட இன்னைக்கு கிட்டத்தட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளை தான் ரத்து பண்ணிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல்வரின் முத்தான திட்டங்கள் பற்றிய ஆய்வுக் கூட்டங்கள் இன்று நாமக்கல் கவிஞர் மாளிகையிலே நடைபெற இருந்தது. அது இன்று செந்தில் பாலாஜியுடைய இந்த கைது சம்பவத்தால் நடைபெறவில்லை. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கேபினெட் அமைச்சர்களும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு திரள ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அமைச்சரும் இன்று தனது அமைச்சக வேலையை, அதாவது ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருந்த, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாக தெரியவில்லை, தகவல் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசை செந்தில் பாலாஜியின் கைது அதிர வைத்திருக்கிறது என்பதற்காக இதை சொல்கிறோம். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதுக்கு காரணமான அந்த வழக்கு பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 2011-15 காலகட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த விஷயங்கள், விவகாரங்கள், அதில் வந்து கண்டக்டர் வேலை, மெக்கானிக் வேலைக்காக பணம் வாங்கியது தொடர்பான வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இந்த வழக்கு விசாரணைகள், உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி அளித்தது, இது தொடர்பான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இது வந்து இன்னைக்கு கூட அண்ணாமலை ப்ரெஸ் மீட் வச்சு என்ன சொல்லியிருக்காரு, இதில் வந்து எந்த காழ்ப்புணர்வும் இல்லை, இது வந்து ஒரு கிளியர், ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் தான் இது, இதில் எந்த பொலிட்டிக்கலும் இதில் இல்லை அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் அரசியல் இல்லாமல் இல்லை. ஏன் செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த போது திமுகவுக்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல், இந்த ரெண்டுக்கும் பண செலவு இருக்குல்ல, தேர்தல் செலவுக்கான பொறுப்பேற்றிருப்பது செந்தில் பாலாஜி தான். அவரை நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் திமுகவின் தேர்தல் வேகம் குறையும் என்ற ஒரு தகவலை அமித்ஷாவிடம் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. எப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து ஸ்டாலினுடன் ஒரு அதீத நெருக்கம் காட்டுவதற்கும் இதுவும் ஒரு காரணம். மற்ற அமைச்சர்களெல்லாம் விட திமுகவிலேயே ஊறி பாரம்பரிய திமுகவிலேயே இருக்கும் அமைச்சர்களை விட, திமுகக்காரர்களை விட, செந்தில் பாலாஜி இந்த 2 ஸ்டாலினுடன் அதிகப்படியாக ஒட்டியதற்கு காரணமும் இந்த தேர்தல் மெக்கானிசம் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி, வரப்போகிற 2024 மக்களவை தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த ரெண்டிலும் திமுக முழுமையான வெற்றி பெறுவதற்கு நான் பொறுப்பு, அதற்கான சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும். உதாரணமாக டாஸ்மாக் பார்கள் விஷயத்தில் நம்ம அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். அது வந்து அது அவர்களுடைய வாழ்வு வளம் பெற, அவர்களுடைய அந்த ஆதிக்கம், அவர்களுடைய அதிகாரத்துக்காக உதவியது. இதை நம்ம சென்ட்ரலைஸ்ட் ஆக்கி இதிலிருந்து வர்ற பணத்தை நம்ம தேர்தலுக்கு செலவு பண்ணுவோம், தேர்தலுக்கு வந்து நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக தனியாக ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணுவோம் என்று செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்டாலினுக்கு பிடித்ததாகவும், அதனால்தான் செந்தில் பாலாஜிக்கு மற்ற அமைச்சர்களை விட அதீத சுதந்திரம் அளிக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் மத்தியிலேயே ஒரு பேச்சு இருக்கிறது. இதுதான் அமலாக்கத்துறை மூலம் செந்தில் பாலாஜி மீது மத்திய அரசு வேக வேகமாக கை வைப்பதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தில் சரி, இப்போ கைது நடந்தாச்சு, செந்தில் பாலாஜி இப்போது நேற்று வரை அவர் அமலாக்கத்துறை விசாரணையிலே தன் வீட்டிலே இருந்தார், இன்று நீதிமன்ற காவல் விசாரணை கைதியாக அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவர் இருந்தாலும் அவர் இப்போது ஒரு கைதி தான், அதில் சட்ட ரீதியாக அவர் விசாரணை கைதி, நீதிமன்ற காவலில் இருக்கிறார். ஒரு விசாரணை கைதி அமைச்சராக இருக்க முடியுமா என்ற கேள்வி அடுத்த கட்டமாக அரசியலிலே எழுந்து நிற்கிறது. அப்படி என்றால் செந்தில் பாலாஜி வகித்து வந்த அந்த அமைச்சர் பதவியை
அவரிடமிருந்து ஒன்று அவராக ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது அவரை விடுவிக்க கோரி ஆளுநரிடம் பரிந்துரை செய்துவிட்டு அந்த துறைகளுக்கு மாற்று அமைச்சர்களை முதல்வர் நியமிக்க வேண்டும். இதுதான் ஆப்ஷன். இப்போ அது வந்து செந்தில் பாலாஜியாக ராஜினாமா செய்தாலும் அடுத்த கட்டமாக அதான் பண்ண வேண்டும். அந்த துறைகளுக்கு யார், மின்சாரத்துறை என்பது மிக முக்கியமான துறை, அன்றாடம் ஒரு அவசியமான துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை என்பதும் ஒரு முக்கியமான துறை. இந்த ரெண்டு துறைகளுக்கும் ஆன அமைச்சர் புதிதாக நியமிக்கப்பட்டாக வேண்டும் என்பதுதான் அரசியல் ரீதியாக திமுகவுக்குள் எழுந்திருக்கும் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு. கேபினெட்டில் இதற்கான ரேஸ் வந்து ஆரம்பித்து விட்டது. அதாவது யார் செந்தில் பாலாஜி வகித்த துறைகளை பிடிக்கப் போவது யார் என்ற ரேஸ் வந்து தொடங்கிவிட்டது. அது வந்து நேற்று அமலாக்கத்துறை காலை அவருடைய வீட்டில் போந்தாங்கல்ல, அப்போவே இந்த விவாதங்கள் ஆரம்பிச்சாகிவிட்டது. மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயத்துறை ரெண்டையும் மீண்டும் ஒரே அமைச்சரிடம் கொடுப்பாரா ஸ்டாலின், அல்லது தனித்தனியாக இருவரிடம் கொடுப்பாரா என்ற கேள்வி எழுகிறது. கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் செந்தில் பாலாஜி, அதனால் இந்த துறையை மீண்டும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருவருக்கே கொடுக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை, அது ஒரு பக்கம். ஏனென்றால் கொங்கு மண்டலத்திலே மிகச் சொற்ப எண்ணிக்கையில் தான் திமுக வெற்றி பெற்றது, உங்களுக்கு தெரியும். கரூரிலே கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்றாலும் சேலத்திலே ஒரே ஒரு தொகுதி, பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். கோவையிலே எந்த தொகுதியும் வெற்றி பெறவில்லை. திருப்பூரிலே திருப்பூர் தெற்கு செல்வராஜ் வெற்றி பெற்றார். வெள்ளக்கோயில் சாமிநாதன் வெற்றி பெற்றார், அவர் அமைச்சராக இருக்கிறார். அப்புறம் கல்வி செல்வராஜ் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே அமைச்சராக இருக்காங்க. நாமக்கல் பகுதியிலே, நாமக்கல் மாவட்டத்திலே ஏற்கனவே அமைச்சர் மதிவேந்தன் அமைச்சராக இருக்கிறார். இப்படி கொங்கு மாவட்டங்களிலே ஏற்கனவே அமைச்சரவை பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அதனால் மீண்டும் கொங்கு பகுதிக்கே கொடுக்கலாமா? அப்படி பார்த்தா தருமபுரி கிருஷ்ணகிரி இதுவும் கொங்கு பகுதியில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதில் வந்து திமுகவுக்கு பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் இருக்கிறார், இன்னொரு இருக்கிறார். இவர்களில் யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு வாதம் நடக்கிறது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போது இருக்கும் அமைச்சர்களிலே தங்களுக்கு போதுமான முக்கியத்துவம் இல்லை என்று கருதக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் இந்த செந்தில் பாலாஜியோட பவர்ஃபுல்லான இந்த துறைகளை நோக்கி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு இப்போது நிதியமைச்சராக இருக்கிறார். கடந்த அமைச்சரவை மாற்றத்திலே தொழில்துறை அமைச்சராக இருந்த அவர் நிதியமைச்சராக கிட்டத்தட்ட டீ ப்ரொமோட் என்று தான் அதை சொல்ல வேண்டும். நிதியமைச்சர்ன்றது ஒரு கௌரவமான துறை என்றாலும் கூட ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர், அவருக்கான திமுகவிலே தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், அவருக்கு வந்து ஒரு நிதித்துறையோடு அவர் முடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்தது. அவரே வந்து எனக்கு நிதித்துறை பத்தாது, வேறு ஏதாவது துறை கொடுங்க என்று ஸ்டாலினிடம் கேட்டதாகவும், அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறையை எடுத்து தங்கம் தென்னரசியிடம் கொடுக்க முதலமைச்சர் முயன்றதாகவும், அதற்கு துரைமுருகன் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வந்திருக்கின்றன, நாமும் அதை உங்களிடம் பேசியிருக்கிறோம். இந்த நிலையில் அப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கும் தங்கம் தென்னரசுவிடம் மின்சாரம் அல்லது மதுவிலக்குத்துறை இரண்டிலே ஒன்றை கொடுக்கலாமா என்ற ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தங்கம் தென்னரசு இதில் தீவிரமாக முயற்சிப்பதாகவும் ஒரு தகவல். இன்னொன்று, கொங்கு மண்டலத்தில் இருக்கும் வெள்ளக்கோயில் சாமிநாதன் இப்போது செய்தி தொடர்பு அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய அது ஒரு பசையுள்ள துறை அல்ல. அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எனக்கு செந்தில் பாலாஜி வகித்த துறையில் ஏதாச்சும் ஒன்றை கொடுங்கள் என்று ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வருகிறது. ஏனென்றால் உதயநிதிக்காக இளைஞரணி செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தவர் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்குது கட்சிக்குள்ளே. ஸ்டாலின் வகித்த இளைஞரணி செயலாளர் பதவி வகித்தார், அப்புறம் வந்து உதயநிதி வந்து இளைஞரணி செயலாளர் பதவியில் நியமனம் செய்யப்பட்ட போது அவருக்காக தனது பதவியை ராஜினாமா செய்தவர். இந்த நிலையில் செய்தித்துறை அமைச்சர் என்ற அந்த அமைச்சகத்தை விட இப்போது செந்தில் பாலாஜி வகித்து கொண்டிருக்கும் மின்சாரமோ அல்லது மதுவிலக்கு ஆயத்திரையோ ரெண்டிலே ஒன்றை கொடுங்கள் என்ற முயற்சியிலே அவரும் ஈடுபட்டிருக்கிறார். இப்படி ஐ பெரியசாமி இது போன்ற இன்னும் சில அமைச்சர்கள், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்முடி, இவர்களெல்லாம் கூட செந்தில் பாலாஜியின் துறைகளில் ரெண்டு வேண்டாம், ஏதாவது ஒன்றை கைப்பற்ற முடியுமா என்ற ரீதியிலே தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரேஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு பக்கம் ஜாமீன் மனு மீதான விசாரணை, செந்தில் பாலாஜி மீதான செந்தில் பாலாஜியோட கைது தொடர்பாக இன்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே நீதிபதி அல்லி தலைமையிலே, நீதிபதி அல்லி முன்னிலையில் அந்த விசாரணை வந்திருக்கிறது. அது வந்து திமுக தரப்புக்கும் அமலாக்கத்துறை தரப்புக்கும் காரசாரமான விவாதங்கள் நடந்திரு செந்தில் பாலாஜி தரப்புக்கும் இடையே நடந்திருக்கின்றன. மனுவின் தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார் நீதிபதி.
இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டும் என்று ஒரு மனு இவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு போலீஸ் கஸ்டடி கொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி அள்ளி எடுக்கும் முடிவில் நாளை தெரிய வரும். செந்தில் பாலாஜி அடுத்து சிகிச்சை எங்கே நடக்கப் போகிறது, நீதிமன்ற காவலில் இருந்தபடியே மருத்துவமனை வாசத்தை அவர் மேற்கொள்ளப் போகிறாரா, அல்லது அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த ஏன்னா அதுக்கு இப்படி ஒரு இருதய சிகிச்சை வேண்டும் என்ற ரீதியிலே இருக்கிற அவருக்கு போலீஸ் கஸ்டடி அது அமலாக்கத்துறை கஸ்டடி கொடுக்கப்படுமா, இப்படி என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன. இதையெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜியின் துறையை வகிக்கப் போவது யார், அந்த இரண்டில் ஒன்றையாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று சக அமைச்சர்களும் இதுவரை அமைச்சரவையில் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களும் தத்தமது வலிமைக்கேற்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பேசியிருந்தது போல இப்போது பள்ளிக்கல்வித்துறையை வைத்திருக்கும் அன்பில் மகேஷும் இந்த முயற்சியிலே தீவிரமாக இருக்கிறார். இந்த அமைச்சர்களிலே யார் செந்தில் பாலாஜியின் துறையை கைப்பற்றப் போகிறார் என்பதுதான் செந்தில் பாலாஜி கைது தொடர்பான அரசியல் ரீதியான அடுத்த டெவலப்மெண்ட். இதற்கான விடைகள் ஓரிரு நாளில் தெரியக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை அறிய தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.